முதலாவதாக சுகுணா அம்மா வந்து கேட்கலாமா? வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா. கேளுங்கம்மா. அடுத்ததாக கௌரி அம்மா அன்மியூட் பண்ணுங்கம்மா. கௌரி அம்மா அன்மியூட் பண்ணுங்க. ஆ பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் டாக்டர். வாழ்க வளமுடன் டாக்டர். மெடிக்கல் ரிலேட்டடா கேட்கலான்னு சொல்லவே நான் கேக்குறேன். நானு ரெண்டு கொஸ்டின், சின்ன கொஸ்டின் கேக்குறேன் நானு. ஒண்ணு வந்து நீங்க வேதாந்தத்துல பண்ணிருக்கீங்க பிஹெச்டி நாங்க, அது என்ன டாபிக்ல நீங்க ரிலேட்டடா பண்ணீங்கன்றது ஒண்ணு. ரெண்டாவது என்னுடைய டாக்டர் ரிலேட்டடா கேக்குறேன். அவங்க வந்து ஆர்டிபிஷியல் இந்த இதுக்கு போயிருக்கிறாங்க பிரெக்னன்சிக்கு. ஸ்டோரேஜ்ல வந்து 16 எக்ஸ் அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஏபிசின்னு கேட்டகரி இருக்காங்களாம். என்னமா இது இன்ஃபர்மேஷன் கேட்டா ஒண்ணும் தெரியல எனக்கு, இதான் சொல்றாங்க அப்படி. கௌரி அம்மா நீங்க பேசுறது எதுவுமே சரியா கேக்கல. அம்மா எப்படி பதில் சொல்லுவாங்க? தெரியல எனக்கு. கௌரி அம்மா நீங்க பேசுறது எதுவுமே கேக்கலம்மா. இதுல வந்து நான் காயக்கல்பா டியர் எக்ஸசைஸ் எப்படி வந்து பெண்கள் வியாதிக்கு அது கேன்சர். செகண்ட் க்வெஸ்சன் கேட்டிங்க ஐவிஎஃப்ல 16 எக்ஸ் எடுத்திருக்காங்க, அது ஏபிசி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. ஐவிஎஃப்ன்றது வந்து ஒரு ஸ்பெஷல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. இப்ப ஆல்ரெடி 16 எக்ஸ் வந்திருக்குன்னா அது ரியலாவே ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் தான். அவங்க வந்து அது ரியலாவே லக் தான். ஏன்னா வந்து நிறைய பேத்துக்கு எக்ஸ் இவ்வளோ எக்ஸ் எடுக்கிறதே பெரிய கஷ்டம். ஸோ இப்ப 16 எக்ஸ் இருக்குனால அதுவே ரொம்ப சந்தோஷப்படணும். அதோட நம்ம விட்டுடலாம். ஏன்னா டாக்டர்ஸ் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அது ஏபிசியா அதுல வந்து இருக்கிறதுலயே பெஸ்ட் எக்கு மீடியம் எக்கு அந்த மாதிரி அவங்க அதை கேட்டகரைஸ் பண்ணி அவங்க அதை வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அடுத்து அடுத்து அடுத்த எக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது இன்னும் ஜெனட்டிக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா போடணும். பட் நம்ம இப்போதைக்கு அஸ் இது தெரிஞ்சுக்கணும்னா வெரி ஹாப்பி 16 எக்ஸ் கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம், வாழ்க வளமுடன் அப்படின்னு நீங்க பிளஸ் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா பிளஸ்ஸிங்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மாஷி வந்து எவ்வளவு பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மி ஆக ஆக பிளஸ்ஸிங்ஸ் பண்ண பண்ண அந்த எக்ஸ் அப்படி அழகா வளரும். சரிங்க சரிங்க, நல்லது டாக்டர், ரொம்ப சந்தோஷம் டாக்டர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாரதி அம்மா. நாப்கின்ஸ் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கேக்குறீங்க. இது ஒரு அருமையான க்வெஸ்சன் நீங்க கேட்டது. ஏன்னா கிரீன் த ரெட் கேம்பெயின்ல நான் அசோசியேஷன் ஆயிருக்கேன். நான் அடோலசன்ட் ஸ்பீச்ல அதுவும் ஒரு டாபிக் நான் கொடுப்பேன். நாப்கின்ஸ் வந்து அது பாத்தீங்கன்னா வந்து அந்த காலத்துல காட்டன்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அதை வந்து கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் ஆகுது. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் வைக்கிறதுனால ஒரு எஃபெக்ட் நிறைய வருது. இப்ப வந்து நான் பெங்களூர் பேசிக்கலா, பெங்களூர்ல மட்டும் 90,000 டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் ஒன்லி இந்த மென்ஸ்ட்ரல் பேட்ஸ் இருக்கு பாருங்க, அதுவே அவ்வளோ கேஜிஸ் ஆஃப் வேஸ்ட் இப்ப
இப்ப பாருங்க ஒரு பொண்ணு வந்து அஞ்சு நாளைக்கு அஞ்சு அஞ்சு பேடுன்னா 15 pads அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டோம்னா எவ்வளவு என்விரான்மெண்டல் பொல்யூஷன் நடக்குது இல்லைங்களா. அதனாலதான் வந்து கிளோத் பேடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது வந்து சில சமூக சேவை அவங்க வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஆகாம இருக்கட்டும்ட்டு கிளோத் பேடு நீங்க பாண்டிச்சேரி அருவில்லி போனா கூட கிடைக்கும். இல்ல நீங்களே வந்து தெரிஞ்சவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்டிச் பண்ணி அந்த கிளோத் யூஸ் பண்ணலாம். பசங்களுக்கு வந்து அதை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா டிஸ்போசபிள் ஈஸி ஆயிடுது அவங்க யூஸ் பண்ணமா த்ரோ பண்ணமான்ட்டு. பட் இந்த கிளோத் நீங்க யூஸ் பண்ணும் போது அதை வாஷ் பண்ணி அதை வெயில காய போட்டு ஏன்னா அழகா ஸ்டிச் பண்ணதுனால அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும். நம்ம ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் பாத்ரூம்ல போடுவோம் அப்பாவோ பிரதரோ யாரோ பாத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அது வெயிலே இல்லாம உள்ள காய போடுறதுனால அது இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. பட் இப்ப வந்து அழகா அதை ஸ்டிச் பண்ணிட்டு நீங்க வெளியிலயே காய போடலாம். யாரா கேட்டாலும் அவங்களுக்கும் அவேர்னஸ் தான். சோ ஒரு ஒரு கிளாத் பேட் ஸ்டிச் பண்ணீங்கன்னா 3 வருஷம் அதை நீங்க யூஸ் பண்ணலாம் ரீயூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது மண்ல போட்டாலும் அது டிஜெனரேட் ஆயிடும். இந்த பேட்ஸ் எல்லாம் போடுறதுனால எவ்வளவு எல்லாத்துக்குமே அது வந்து 100 வருஷத்துக்கு மேல ஆகுது ஒரு பேடு டிசால்வ் ஆகுறதுக்கு. அந்த மாதிரி இந்த விஷயத்த நிறைய பேசலாம். உங்களால முடிஞ்சிச்சுன்னா இதையே நீங்க ஒரு ஹாபியா எடுத்துக்கிட்டு ஜனங்களுக்கு விழிப்புணர்வு இல்ல கிரீன் தி ரெட் கேம்பெயின் நீங்க ஆன்லைன் போனீங்கன்னா அது பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். நன்றி அம்மா. நன்றி அம்மா. இந்த க்வெஸ்சன் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லா 100 பீப்பிள் இருக்கும் அத்தனை பேத்துக்கும் இது எஜுகேஷன் மாதிரி ஆச்சு. தேங்க்யூ. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்தது நன்றி நன்றி வாழ்க வளமுடன். அடுத்தது தேவி நாராயணன் அம்மா. ஹலோ பேசுங்க. ஹலோ கேக்குது. வாழ்க வளமுடன்மா. எனக்கு மேரேஜ் ஆகிட்ட 9 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதும்மா. ஒரு தடவை IUI பண்ணியிருக்கோம் அதுல சக்சஸ் ஆகலை. இப்போ எனக்கு வந்து பீரியட் சைக்கிள் வந்து கரெக்டாக வருது. அவங்களுக்கு கொஞ்சம் கவுண்ட் கம்மியாக இருக்கு. இப்போ மெடிசன் எடுத்துகிட்டா இருக்கும். ஏஜ் லிமிட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கு. சரி என்ன பண்ணலாம். இதில் வந்து காயக்கல்ப ரெண்டு பேருமே கற்றுருக்கோம் கற்றுருக்கோம். இல்லை வேற என்ன அட்வைஸ்மா அவங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு? இல்ல என்னோட ஹெல்த் வைஸ் என்ன ப்ரோ எல்லாமே பாத்துட்டு தான் இருக்கோம். டாக்டர் கண்டினியூஸா பண்ணிட்டு தான் இருக்கோம். வேற என்ன இதை வேற என்ன பண்ணலாம்? பல டைம் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமா இருக்கு ஃபேமிலி சைடுனால எங்களை சுத்தி வேற. அதுவும் கொஞ்சம் டவுட்டாவும் இருக்கு. நாங்களும் எவ்வளவோ அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளில வரதான் ட்ரை பண்றோம். பட் ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருக்கவங்களும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டாக்குறாங்க. தெரியும் அவங்களும் இதே மாதிரி இருக்காங்க. அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஆனா இன்னைக்கு ரொம்ப குடுத்து வச்ச நாள். ஏன்னா இன்னைக்கு வெட்டிங் டே வேற, எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வேற. அந்த நாப்கின் யூஸ் பண்றத பத்தி சொன்னீங்க. ஏன்னா எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா. ரொம்ப நன்றிமா. எனக்கு என்னமோ மகிழ்ச்சி தான் ஏதோ இது உங்க மூலயமா எனக்கு ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. இது வந்து வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும். நான் வந்து பர்டிகுலரா உங்களுக்கு சொல்ல பொதுவா நான் ஆன்சர் பண்றது அதனாலதான் வந்து நம்ம கல்யாண ஏஜ் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து 23-24 கல்யாணம் ஆனதுமே டக்குன்னு பிரெக்னென்ட் ஆயிட்டாக்கா அது வந்து அவங்க குழந்தை வளர்த்துறதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க டீனேஜ் ஆகிறதுக்குள்ள நமக்கும் ஏஜ் இருக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. இல்லைன்னா நம்மளும் மெனோபாஸ் ஏஜ் பெண்களுக்கு சொல்றதுன்னாக்கா நீங்க வந்து 23-24 வந்து மேரேஜபிள் ஏஜ். நிறைய பெண்கள் சொல்றாங்க இல்ல இல்ல நான் வந்து நல்ல என்னுடைய சக்சஸ் ரீச் ஆன பிறகுதான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட இல்ல இல்ல நான் வந்து ஒரு என் ஹஸ்பண்ட புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நான் வந்து குழந்தை பெத்துக்குவேன். நம்ம எத்தனை 30 வருஷம் ஆனாலும் ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய டெக்னிக் அது. அப்புறமேட்டு வந்து நம்ம சில திங்ஸ் எல்லாம் நேச்சுரலா ஆச்சுன்னா நம்ம அதை அப்படியே விட்டுறணும்.
பட் அதெல்லாம் செஞ்சும் வந்து ஆகலன்னு சொன்னதுனால நீங்க வந்து இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிருக்கீங்க. சோ அப்ப வந்து பொதுவா இப்ப நான் சொன்ன பாருங்க உங்களுக்கு அந்த 10 திங்ஸ் அதை வந்து வித் கான்சென்ட்ரேஷன் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம யாரு என்ன சொன்னாலும் சரி மகர்ஷி என் கூட இருக்காரு எனக்கு வந்து குழந்தை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட நீங்களும் உங்க ஹஸ்பண்டோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த மெடிடேஷன் யோகா காயக்கல்பா இது எல்லாமே நீங்க டேர் எக்ஸசைஸ் எல்லாமே நீங்க ரெகுலரா நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. அது கூட வந்து ஏன்னா உங்க ஏஜ்னால நீங்க ஐவிஎஃப் போய் தான் இதே எங்க ஏஜா இருந்தா இதோட விட்டுருப்பேன் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல வந்துரும். உங்க ஏஜ கன்சிடர் பண்ணி நீங்க ஐவிஎஃப்ல போயிருக்கீங்க ப்ரீவியஸ் அவங்களுக்கு சொன்ன மாதிரியே நீங்க பிளஸ்ஸிங் தெரப்பி போடுங்க. இப்ப குரூப்ல சொல்லிருக்கிறதுனால இன்னைக்கே பாருங்க 100 பீப்புள் உங்களுக்கோசரம் பிளஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் இந்த இயர் வரைக்கும் நான் ட்ரை பண்றேன் அதுக்கப்புறம் பரவாயில்ல யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி நீங்க ரொம்ப கேர் பண்ணாதீங்க. இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஹஸ்பண்ட் நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் இது சரிங்களா. ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ நன்றி பாத்துட்டீங்க ஓகே மா நன்றி அம்மா சொல்லுங்க. ஹலோ இல்லம்மா இப்ப வந்து சில டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் பயமுறுத்துறாங்க இந்த ஏஜ் கொஞ்சம் நீங்க இது பாருங்க அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு என்னென்னமோ சொல்லி குழப்பி விடுறாங்க. நம்ம ஒரு தைரியத்தோட ஓகே மெடிசன் எடுக்கிறோம் கிடைக்கும்னு நம்பிக்கையோட இருந்தாலும் நம்ம என்னோட ஏஜ் லிமிட்னால அவங்க கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ஸோ அதனாலயும் நான் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறேன் நானு. அதனால தான் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க ஏன்னா அவங்க வந்து இதுல ஸ்பெஷாலிட்டி இதுல என்ன காம்ப்ளிகேஷன் நடக்கும்ன்றத அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அபவ் 13 குழந்தை வந்து ஃபார்மேஷன் நல்லா இருக்காது ஏன்னா அந்த வித் ஓஎம் எக்ஸ் வந்து கொஞ்சம் ஓல்டா இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து டிஃபார்ம்டு பேபிஸ் வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்டே அவங்க சொல்லிட்டாதான் உங்களுக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கும். பை சான்ஸ் ஏதோ டிஃபார்ம் ஆச்சுன்னா இப்ப எல்லாமே கேஸ் போடுறாங்களே எல்லாத்துக்கும் காரணம் டாக்டர் தான்ட்டு. ஏன்னா குழந்தை பிறக்கிறது இறக்குறது எல்லாமே கடவுள் கையில நாங்க வந்து ஜஸ்ட் மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட் அவ்வளவுதானே ஒழிய எங்க கையில ஒண்ணுமே இல்ல நாங்க மேக்ஸிமம் செய்யறோம். சோ அந்த காம்ப்ளிகேஷன் வரக்கூடாதுன்றதுனால அவங்க ரியாலிட்டி என்னன்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது ஃபேக்ட்னு நீங்க வந்து பாசிட்டிவாவே திங்க் பண்ணுங்க. அவங்க டாக்டர் சொன்னாலும் ஓகே இது எனக்கு நடக்காது எனக்கு இது நடக்காது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடோட இருங்க. பை சான்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நடக்காது எனக்கு நல்லபடியா தான் நடக்கும்ன்ற ஆட்டிடியூட் யாரு என்ன சொன்னாலும் டாக்டர்ஸ் வந்து அவங்க மெத்தட் ஆஃப் டீலிங் டிஃபரெண்ட் பட் நம்மள நம்ம பாசிட்டிவா எப்பவும் வச்சுக்கணும் சரிங்களா. ஓகே மேடம் தேங்க் யூ வாழ்க வளமுடன் ரொம்ப நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக ராகவேந்திர அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க நல்லா பேசிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குமா. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இப்போ யூட்ரஸ்ல வந்து ஃபைப்ராய்டு இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லீங்களா. கரெக்ட். அப்போ யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு இருந்தா சில பேருக்கு வந்து ஓவர் ப்ளீடிங் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து ப்ளீடிங் ஆகாது ஆனா நார்மலா அந்த 4 டேஸ் இருக்கும் போயிடும். ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அது ஃபைப்ராய்டு இருந்தா வருஷம் வருஷம் இப்ப எனக்கு இருக்கு 13 இயர்ஸ் எனக்கு இருக்கு செக் பண்ணும் போது வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு 3.5 இருக்குது 4.5 அப்படியே ஆகுது. சில டாக்டர்ஸ் நான் பார்க்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இப்போ உங்களுக்கு குழந்தை இருக்கு ஏஜு ஆயிடுச்சு இப்போ யூட்ரஸ் தேவையில்லை எடுத்துடுங்கன்ட்டு சில டாக்டர் சொல்றாங்க. சில டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க நீங்க இப்ப எடுத்துட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு நீ பெயின் அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கு கரெக்டா சொல்யூஷன் சொல்லுங்க அம்மா. கரெக்ட். இதுவும் ஒரு சூப்பரான கேள்வி. ஏன்னா யூட்ரைன் ஃபைப்ராய்டுங்கிறது ரொம்ப காமன். அந்த காலத்துல ஃபைப்ராய்ட்ஸ் வந்து அவ்வளோ இருக்குல்ல. இப்ப இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒன் ஆஃப் த காஸ் ஃபைப்ராய்டா தான் இருக்கு. அதுலயும் சப்மியூக்கஸ் அந்த ஃபைப்ராய்ட்லயும் வெரைட்டிஸ் இருக்கு. அது யூட்ரஸ் உள்ள இருக்கும் வெளியில இருக்கும். யூட்ரஸ் உள்ள இருந்துச்சுன்னா இது கரு அங்க தரிக்கிறதுக்கு பிரச்சனையா இருக்கும் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும். அதே வெளியில இருந்துச்சுன்னா அது க்ரோ ஆக சுத்திலயும் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் கம்ப்ரஸ் பண்ணும் போது யூரின் ப்ராப்ளமோ இல்ல இன்டெஸ்டைன் ப்ராப்ளம் இல்ல நர்வ்ஸ் வெசல்ஸ் அதெல்லாம் கம்ப்ரஸ் பண்ண பண்ண அந்த பிரச்சனைகள் வந்து நிறைய ஆகும். சோ அதனாலதான் வந்து
இப்ப எனக்கே வந்து நிறைய ஃபைப்ராய்டு கேசஸ்ல ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஒரு 40 இயர்ஸ் அவங்க ரெண்டு குழந்தை இருந்துச்சு, அவங்க ஃபைப்ராய்டுன்னு வந்தாங்க, கொஞ்சம் பெருசா தான் இருந்துச்சு. பட் ஆனா எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுங்க, சிக்ஸ் மந்த்க்கு அப்புறம் நம்ம ஸ்கேன் பண்ணலாம்னு சொன்னா, பட் சிக்ஸ் மந்த்க்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணும் போது அந்த ஃபைப்ராய்டு அப்படியே கரைஞ்சிருந்துச்சு. பட் இன்னும் சிலர் வந்து சிக்ஸ் மந்த்க்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணும்போது அது வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆனா பரவாயில்ல, அடுத்த சிக்ஸ் மந்த்க்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லுவோம். இன்னும் ஃபாஸ்ட் க்ரோத் இருந்துச்சுன்னா அது வந்து அவங்களுடைய அவங்களுடைய சிஸ்டத்துக்கு வந்து இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன் வரும்ன்ற டயக்னோசிஸ் எங்களுக்கு பண்ணும் போதுதான் வந்து நாங்க சொல்லுவோம், இல்ல எடுத்துருங்கன்னு சொல்லுவோம். பட் உங்களுடைய கட் ஃபீலிங் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஏன்னா இந்த உலகத்துல வந்து 7.3 crore ஜனங்க இருக்காங்க, கடவுள் படைப்பு அத்தனையும் ஒருத்தொத்தரையும் ஒரு ஒரு மாதிரி தான் படிச்சாங்க, ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் வந்து நம்மளுடைய உடம்ப பத்தி நமக்கு தான் நல்லா தெரியும். நம்ம டாக்டர்ஸ் கிட்ட ஒபீனியன் வாங்க போறோம், அவங்க அதுல ஸ்பெஷாலிட்டிஸ் ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஒப்பீனியனை கொடுக்குறாங்க. உங்களுக்கு சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப ஹெவி ஃப்ளோ இருக்கு, எவ்ரி மந்த் 5 days ஃப்ளோ ஆகுது, நீங்க அனிமிக் ஆயிட்டீங்க, உங்க ஹீமோக்ளோபின் 3 போயிடுச்சு, ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு அப்படின்ற லெவல்ல இருந்தா ஹிஸ்டெக்டமி செய்யலாம். இல்ல உங்களால முடியும் பாத்துக்கலாம், அல்ட்ராசவுண்ட்ல வந்து க்ரோத் வந்து ஓகேவா இருக்கு, ரொம்ப ஹெவியா ஆகல அப்படின்னாக்கா நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். சோ உங்களுடைய சிச்சுவேஷன் எப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அந்த க்ரோத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க உங்களுக்கு ஒபினியன் கொடுப்பாங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு அவங்களுக்கு ஏஜ் வந்து 40 தான், அவங்க குழந்தைங்க ரெண்டு பேரும் பெருசாயிட்டாங்க, 10th 8th படிக்கிறாங்க. அந்த பொண்ணு சின்ன வயசு தானே, வேண்டாம் இன்ஸ்ட்ரக்டமின்ட்டு 2 இயர்ஸா பாத்துச்சு. பட் ஆனா ஹெவி ஃப்ளோவும் இருக்கிறதுனால இப்ப 40 இயர்ஸ் தான் ஆகுது, ஆனா இன்ஸ்ட்ரக்டமி பண்ணிக்குச்சு. ஏன்னா ரொம்ப அது க்ரோத் ஆகி அது சைட்ல எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. சோ இட் இஸ் இண்டிவிஜுவலைஸ்டு கேஸ், அது அவங்க ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன். அது இதெல்லாம் செய்யுங்க, சிக்ஸ் மந்த்ல பாருங்க, திருப்பி ரொம்ப ஹெவி க்ரோத்தா இருந்தா நீங்க பயிற்சி மூலமா தான் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கு, நான் ஹெல்த்தியா இருக்கு, இதனால எந்த ப்ராப்ளம் எனக்கு இல்ல. சூப்பர். அப்படின்னா இங்க கேட்டுட்டு இருக்கவங்க அத்தனை பேத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் பாருங்க. இந்த பயிற்சியில வந்து அத்தனை ரிசர்ச் இருக்கு, இதுல வந்து கண்டிப்பா நிறைய குணம் இருக்குன்றதுக்கு நீங்களே ஒரு ப்ரூஃப் அது. அது ஒரு டவுட்னால கேட்கலாம், நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுனால உங்ககிட்ட இந்த ஒரு சஜஷன் வந்து கேட்டேம்மா. நிறைய பேர் டாக்டர் பிளேம் பண்றதுனாலதான் டாக்டர் எல்லாம் இப்ப வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே பெட்டர் நீங்க ஹிஸ்டெரெக்டமி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க பொறுமையா இருக்கு, ரெடியா இருந்தீங்கன்னா அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க, அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகேம்மா, நான் வந்து எந்த மெடிசனும் போடுறது இல்லம்மா, வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கேன் மட்டும் எடுக்கிறேன், நம்ம பயிற்சி கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கேம்மா. சூப்பர்ங்க, சூப்பர். அதே மிக்க நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளம். நன்றி அம்மா. அம்மா நம்ம ரீஜாயின் பண்ணிடலாமா அம்மா? ஒரு நிமிஷம் தான் இருக்கு, ரீஜாயின் பண்ணிட்டோமா எல்லாருக்கும் பதில் சொல்றதுக்கு வரும்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், அனைவருமே ரீஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்க, வாழ்க வளம். அம்மா வந்துட்டீங்களா அம்மா? வந்தாச்சுமா. வந்துட்டேங்க, வாழ்க வளமுடன். திருப்பி 72 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க, அப்படின்னா அவ்வளவு டவுட்ஸ் இருக்கு பாருங்க. நமக்கு இப்ப இன்னும் 40 மினிட்ஸ் இருக்குங்களா? ஆமாமா, இப்ப இதுல வந்து 40 மினிட்ஸ் வரும்மா. ஓகே, இந்த 40 மினிட்ஸ் டவுட்ஸ்லோட கன்க்ளூட் பண்ணிக்கலாம் இல்லீங்களா? ஆமாமா, ஆமாமா. இப்ப மாலதி அம்மா. ஓகே மாலதி அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா.
வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. மேடம் வந்து ஆக்சுவலா நான் ஒரு சப்சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க அன்பர்கள் வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் என்கிட்ட கேட்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களால கேட்க முடியாத கேள்விகள் தான் நான் கேட்க போறேன். ஒரு ஒரு கேள்வியா ஒரு அஞ்சு கேள்வி வச்சிருக்கேன். நான் ஒரு கேள்வி நீங்க பதில் சொல்ல சொல்ல ஒரு ஒரு கேள்வியா நான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, இப்போ நீங்க இந்த ஐவி பண்றாங்க இல்லைங்களா, இந்த இதுல வந்து அவங்களுக்கு ஒரு 42 days 45 days வந்து அது அபார்ட் ஆயிடுது இல்லைங்களா? கேக்குறாங்க. அதே மாதிரி சிசரியன் முடிச்சுட்டு இந்த சர்ஜரி முடிச்சுட்டு திருப்பி எப்ப எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த இது இருக்குமா? கரெக்டா அவங்க அந்த process இருக்கும்பொழுது நம்ம எக்ஸசைஸ் எந்த எந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லலாம் அப்படிங்கறது. ஓகே. சோ இப்ப நார்மலா வந்து சிசேரியன்ங்கும் போது என்ன ஆபரேஷன் மாதிரி தான், யூசுவலா ஆபரேஷன் ஆனது ஒரு 3 months ரெஸ்ட்ல தான் இருக்கு சொல்லுவாங்க. ஏன்னா ஹெவி வெயிட் தூக்குறதோ இல்ல ஏதோ ஒரு எக்ஸசைஸ். நம்ம ஸ்கை யோகா வந்து சிம்பிளா தான் இருக்கு, பிரீதிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் 3 months எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிக்கலாம், ஒன்னு ஒன்னா ஸ்லோவா ஆரம்பிக்கலாம். இப்ப எதுக்கு இப்ப வந்து மக்கராசனா அந்த மாதிரி எல்லாம் விட்டுட்டு நம்ம பிரீதிங் எக்ஸசைஸ்ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். மெடிடேஷன் கண்டிப்பா செய்யலாம். மகர்ஷியே சொல்லியிருக்காரு, பீரியட்ஸ் டைம்ல மட்டும்தான் நம்ம செய்யக்கூடாது, மீதி டைம்ல நம்ம மெடிடேஷன் செய்யலாம்ட்டு. அந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகே. இந்த அபோஷன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஐவி பண்ணும் போது இப்ப ஐவிஎஃப்ன்ற ப்ரொசீஜரே வந்து அவங்க வந்து ரொம்ப இதெல்லாமே வேற எல்லாமே ஃபெயிலியர் ஆன பிறகு கடைசியா தான் ஐவிஎஃப்க்குன்னு போவாங்க. சோ அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த காய்கல்பா இந்த எக்ஸசைசஸ் நம்ம சிஸ்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம், ஏன்னா யூஸ்வலா ஸ்ட்ரெஸ் லெவல் தான் எல்லாத்துக்குமே காரணம். சோ அந்த அதெல்லாம் ரெடியூஸ் பண்ற அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இருந்தே அதை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் அந்த ப்ரொசீஜர் செய்யும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணல, ஏன்னா 2-3 சிஸ்டம் பண்ண தேவையில்லைன்னு தோணுது எனக்கு தோணுது. பெட்டர் அவங்க ஒரு சிஸ்டத்திலேயே இருக்கலாம், அப்புறம் மைல்டா செஞ்சுக்கலாம். பிரீத்திங் எக்ஸசைஸ் யூஷுவலாவே எதுக்குமே ஆமாகாது, மெடிடேஷனும் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகேம்மா. அந்த ஜீவகாந்த பயிற்சி பண்ணலாமாம்மா? நம்ம சிசரியன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஜீவகாந்த பயிற்சி பண்ணலாமா? கண்ணாடி பயிற்சியோ இல்ல தீப பயிற்சியோ? ஏன்னா டெலிவரி ஆனதும் வந்து நம்மளோட இம்யூனிட்டி லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேம்மா, அதனாலதான் ஒரு 3 months கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நமக்கு எனர்ஜி வந்து விதவிதமா கிடைக்கும். சோ இந்த நம்ம சிஸ்டத்துல இருக்கிற அந்த ரெண்டுமே வந்து பயோமேக்னெட்டிக் எனர்ஜி வந்து நமக்கு நல்ல எனர்ஜி கொடுக்குது அது. சோ கொஞ்சம் ஒரு ஸ்லோவாவே ஸ்டார்ட் பண்ணலாம். 3 months அப்புறம் வந்து இதெல்லாம் பிரீதிங் எக்ஸசைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு மெடிடேஷன் அப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா. அடுத்தது வந்து நான் மீட் பண்றது நிறைய கொஞ்சம் ஏஜ்ட் பீப்புள் தான். அவங்க வந்து மெயினா அது வெளியில சொல்றதுக்கு கூட கொஞ்சம் தயங்குற ப்ராப்ளம் என்னன்னா, யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் ஒரு 50-60 இருக்கிறவங்களால வந்து நம்ம வந்து காயக்கல்பம் பண்ண சொல்றோம், காயக்கல்பம் பண்ணா அது சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா, கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் கூட சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமா? கரெக்ட். நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்டர்லி பீப்புளுக்கு வந்து எல்டர்லி பீப்புளை நம்ம பாத்துக்கிறதும் சரி பாத்துக்கிறவங்களும் சரி, இது வந்து இட்ஸ் ரியலி ஆர்ட் அண்ட் சயின்ஸ். எல்லாத்துக்குமே அந்த பியூர்ட்டியில நம்ம பேசிக் ஃபவுண்டேஷன் பத்தி இன்னைக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணேன்னா, அங்க ஃபவுண்டேஷன் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஓல்ட் ஏஜ்ல வந்து நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதுதான் ரிசர்ச்லயும் ப்ரூவ் ஆயிருக்கிறது. சோ நம்ம காயக்கல்பா வந்து 14 years இருந்து ஆரம்பிக்கலாம்னு மாஷி நமக்கு சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த ஏஜ்ல இருந்து நாங்க கைனகாலஜில பெல்விக் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம். அந்த அதே சேம் தான் காயக்கல்பா வந்து ஒரு டெக்னிக்கோட இருக்கு. நாங்க வந்து அதை 100 times நீங்க செய்யுங்க, டைம் கிடைச்சும் போது எல்லாம் செய்யுங்கம்போம். அதை செய்ய செய்ய மெனோபாஸ் ஏஜுக்கு வரும்போது கூட அதை செய்ய செய்ய அந்த ஈஸ்ட்ரோஜின் லெவல் எல்லாம் கம்மி ஆகுது. அதனால அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் ஆகும். அந்த ஸ்ட்ரெங்தன் ஆகும்போது அந்த யூரின் ப்ராப்ளம் ஆகட்டும் இல்ல யூட்ரஸ் கீழே வந்துரும் பாருங்க, அதுவும் கொஞ்சம் ப்ரொலாப்ஸ் யூட்ரஸும் காமன் இந்த ஏஜ்ல.
அதுக்கப்புறம் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கம்மி ஆகுறதுனால ட்ரைனஸ் இச்சிங் இந்த மாதிரி இந்த எல்டர்லி பீப்புள் மெனோபாஸ் ஏஜ்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் தான் நம்மளுடைய காயக்கல்பா. இது எல்லாமே செஞ்சியும் இப்ப இந்த ஏஜ்ல அவங்களுக்கு அது வருதுன்னு சொன்னாக்க ஒரு வாட்டி யூரின் டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம் இல்ல ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டோம். சில ஓல்ட் ஏஜ் இப்ப லாஸ்ட் 3 மந்த்ஸ் பேக் நான் ஒரு அவங்க 80 இயர்ஸ் ஓல்டு ஜஸ்ட் பார்க்க தான் போனேன். அவங்க சொன்னாங்க ஜஸ்ட் என்ன வந்து அவங்க டாக்டரா கன்சிடர் பண்ணுவாங்க. எனக்கு ஒண்ணுமே இல்லம்மா மகளே, சும்மா கொஞ்சமா ஏதோ ஒரு டிஃபரன்ஸா என்னமோ இருக்கு, கொஞ்சம் எனக்கு செக் பண்றியாமா. அவங்க வீட்டுல நான் வந்து பார்த்ததும் அப்படியே அசந்து போயிட்டேன். 3rd degree prolapse அந்த யூட்ரஸ் ஃபுல்லா வெளியில இருக்குது. அவங்க வந்து எனக்கு ஒண்ணுமே இல்லம்மா, ஜஸ்ட் ஏதோ உங்ககிட்ட காட்டணும் போல. அதுவும் நான் அவங்கள பாக்கலாம்னு விசிட் பண்ணதுனால அவங்க அதை காட்டினாங்க என்கிட்ட. ஏன்னா அது அப்படியே விட்டுருந்தா அவங்களுக்கு அது டெக்குபிட்டஸ் அல்சர் ஆகி கேன்சர் ஆகி இன்னும் வேற பிரச்சனைகள் வந்திருக்கும். ஏன்னா அந்த காலத்து பெண்மணிகளுக்கு டாலரன்ஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தி. இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, கொஞ்சம் சின்ன வலி இருந்தா கூட நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் உட்காந்துக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆனாலும் பாக்குறோம். பட் அந்த காலத்துல ஓல்டு பீப்புள் வந்து அவங்க ப்ராப்ளம் நிறைய ஆன பிறகுதான் வெளியில ஒருத்தர்கிட்ட சொல்லுவாங்க. சோ அதனால அவங்களுக்கு வெறும் யூரின் ப்ராப்ளமா என்னன்றத ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிட்டு இப்ப டாக்டர் வந்து எல்லாமே நார்மலா இருக்கு சொன்னாங்கன்னா இதே கண்டினியூ பண்ணலாம். அவங்க தண்ணி குடிக்கிற வந்து 7 மணிக்கு மேல ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்ப நைட்ல அடிக்கடி போறது அந்த பிரச்சனை எல்லாம் கம்மியா இருக்கும். காய்கல்ப கண்டினியூ பண்ணலாம். ஓகேம்மா, ஓகே, நன்றிமா. மேம், இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம லேடிஸ் நிறைய ஃபேஸ் பண்றது வந்து கேன்சர், வந்து பிரஸ்ட் கேன்சரும் யூட்ரஸ் கேன்சரும். ஸோ அது ப்ரிவென்டிவ் வந்து நம்ம காயக்கல்பம் ஆண் பயிற்சி பண்ண சொல்றோம். இருந்தாலும் மெடிக்கல் லைன்ல நீங்க என்ன கைட் பண்றீங்க, அதுக்கான ஃபுட்டு என்ன மாதிரி எடுத்துக்கலாம், ஆன்டி கேன்சர் ஃபுட் மெஷர்ஸ் மாதிரி? இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேன்சர் ப்ரிவென்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். இப்ப வந்து அந்த காலத்துல வந்து கேன்சர் எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்னும் பெரிய வியாதியாவே இருக்குல்ல, நிறைய பேத்துக்கு இருக்காது. ஏன் இப்ப வருதுன்னாக்கா கேன்சருக்கு வந்து காசஸ் வந்து முக்கால் பாகம் ஸ்ட்ரெஸ். உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ரெஸ் லெவல் இந்த உலகத்துல எப்படி இருக்கு. எந்த ஏஜ் குரூப் எடுத்தாலும் சரி, சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைய அம்மா ஊடுமா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்கிற அந்த வேர்ட் அவனுக்கு எப்படி தெரிஞ்சுச்சுன்னே தெரியல. ஆனா யாரை பார்த்தாலும் அடோலசன்ட் பசங்களை எனக்கு போர் அடிக்குது, லைஃபே போர், லைஃபே ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்ணி 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 அது வந்து மல்டிப்ளை ஆயிடுச்சு ஸ்ட்ரெஸ்ங்கிறது பயங்கர. அடுத்தது வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர். இப்ப ஃபுட்டை பாத்தீங்கன்னா எதுல வேணாலும் எந்த கெமிக்கல்ஸ் வேணாலும், ஒரு ஃபுட்டுக்குன்னு ஒரு எத்திக்ஸே இல்லை. அவங்க எந்த கெமிக்கல்ஸ் வேணாலும் போட்டு வளர்த்துறாங்க. அக்ரிகல்ச்சர் அவங்களுக்கு கூட நிறைய பேர் இப்ப வந்து மீன்ஸ் சில பேர் மாறிட்டாங்க. அவங்க நிறைய ஃப்ரெஷ்ஷா க்ரோ ஆகணும், நிறைய க்ரோத் வரணும்ட்டு நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வேற திங்ஸ் எல்லாம் பாருங்க, இப்ப சுகர் யூஸ் பண்றதே வந்து ஒரு 2 ஸ்பூன் சுகர் யூஸ் பண்ணா அதுல அவ்வளவு பாய்சன் இருக்குன்றாங்க. நீங்க முடிஞ்சா வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல தேனு இல்ல டேட் சிரப் அந்த மாதிரி நான் சுகர் நம்ம கருப்பட்டி வெல்லம் அந்த மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கால் பாகம் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. ஒயிட் சுகர் தான் ஒன் ஆஃப் த மெயின் காஸ் ஆஃப் கேன்சர். அடுத்தது மைக்ரோவேன் முடிஞ்ச அளவு யூஸ் பண்ணாதீங்க. அப்புறமேட்டு வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்கும் இப்ப கேர்ள்ஸுக்குமே ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்பவே பாருங்க லாக்டவுன் ஓபன் ஆனதோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா கேன்சர் பிரிவென்ட் ஆகும். ஜென்ரலா ஒரு ஒபினியன் இருக்குமா வந்து என்னன்னா, இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஒரு குழந்தை போதும் ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு. இது வந்து நிறைய பேருக்கு என்கிட்ட கேட்டு என்ன சொல்றது அப்படின்னு நானே சில சமயத்துல தெரியாம முடியும். ஆஸ் அ டாக்டரா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஒரு சைல்டு ஒரு கப்பிளுக்கு போதுமா அப்படின்னு சொல்லி, இல்ல ரெண்டு வேணுமா அப்படிங்கறதும். லேடிஸ்க்கு வந்து இந்த லோ பிபிங்கிறது கொஞ்சம் ரொம்ப அதிகமா இப்ப நான் பாக்குறது. நம்ம ரிலாக்ஸேஷன் நிறைய பண்ண சொல்றோம், சாந்தி தவம் பண்ண சொல்றோம், அந்த லோ பிபியும் சைல்டு இது ரெண்டு மட்டும் சொல்லிடுங்கம்மா. நன்றிங்க. இதுவும் ரியலாவே ரொம்ப சூப்பரான க்வெஸ்சன்.
லோ பிபி ஹை பிபி ஹை பிபிக்கு தான் நம்ம வந்து இந்த இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து மெடிசன் ஸ்டார்ட் பண்றோம் ஹை பிபியா இருந்துச்சுன்னா லோ பிபிக்கு வந்து ஒன்னும் மெடிசனே தேவையில்லை அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தான் முக்கால் பக்கம் காரணம் லோ பிபி வந்துச்சுன்னா கிடினஸ் இருக்கும் அவங்க உடனே ஸ்லீப்பிங் போஸ்டர் படுத்துக்கணும் படுத்துக்கிட்டு ஜஸ்ட் நிறைய ஹைட்ரேட் பண்ணணும் லோ பிபி காரணம் அவங்க டிஹைட்ரேஷன் ஒன் ஆஃப் த மெயின் காஸ் தண்ணியில வந்து கொஞ்சோண்டு உப்பு லெமன் அந்த மாதிரி போட்டுட்டு சோடியம் குளோரைடு அது இன்க்ரீஸ் ஆகும் அது ஸோ அவங்க இன்க்ரீஸ் த லிக்விட் குவான்டிட்டி அவங்க ஃபுட்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன சாப்பிட்றாங்கன்றதை கான்சன்ட்ரேட் பண்ணா லோ பிபி வந்து கியூர் பண்ணலாம் அடுத்தது ஒன் சைல்டு இது வந்து ரியலாவே வந்து இதுக்கு பெரிய ஆன்சர்ஸ் இருக்கு இப்ப உலக அளவுல பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு ரியலாவே வெரி குட் பட் ஒருத்தர் ஒரு சைல்டோட நிறுத்திக்கிறாங்க இன்னொருத்தர் 6 to 7 சில்ட்ரன் ஒரு ஃபேமிலியில இருந்து ஒரு ஃபேமிலியில ஒன் சைல்டு வருது அப்ப அந்த டிஸ்பாரிட்டி வருது இப்ப எனக்கு வந்து ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து அது சரி பண்ணாலே போதும் அதே ஒரு பெரிய பெரிய ஜாபா இருக்குன்ற மாதிரி வந்துட்டாங்க இப்ப அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு டெலிவரி பண்றாங்க அவங்க பாட்டுக்கு ரொட்டீன் பண்றாங்க நம்ம பாட்டுக்கு வளர்ந்தோம் நம்ம பாட்டு கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் நம்ம மனசுக்குள்ள வந்துச்சு நம்ம ஒரு லெவலுக்கு வந்தோம் இப்ப அப்படி இல்லை எந்த ஏஜ்ல குழந்தை பெத்திக்கணும் எந்த ஏஜ்ல அந்த குழந்தைக்கு பிரெக்னண்டா இருக்கும் போதே ஸ்கூல் அட்மிஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுக்குது ஏன்னா ஹை ஸ்கூல் பெரிய ஃபேமஸ் ஸ்கூல்லதான் அந்த குழந்தைய போடணும் அப்புறம் அந்த குழந்தை நம்மளுக்கு கிடைக்காததெல்லாம் அந்த குழந்தைக்கு கிடைக்கணும் எனக்கு என்னன்னா கிடைக்கலையோ அத்தனையும் என் குழந்தைக்கு கிடைக்கணும் ஏன்னா ரெண்டு குழந்தை யாருந்தா அதை ஷேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் வந்துடும் அதனால எனக்கு இருக்கிற அத்தனை டேலண்ட்டும் ஒரே குழந்தைக்கே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் ஒரு குழந்தைன்னு ஆகுது நீங்களே நினைச்சு பாருங்க ஒரு குழந்தை இவ்வளவு ஆசையா பெத்துக்கிறீங்க அந்த குழந்தைக்கு நீங்க எவ்வளவுதான் கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் உங்களுடைய டைம் அந்த குழந்தை கூட ஸ்பெண்ட் பண்ற மாதிரி கிஃப்ட் வருமா அடுத்தது இன்னொரு கிஃப்ட் அது கூட ஒரு பிரதரோ சிஸ்டரோ இருந்தா அது எவ்வளவு சூப்பர் கிஃப்ட் என்னோட ஒப்பீனியன் பிரகாரம் ரெண்டு குழந்தைங்க இருந்தா பெட்டர் ஏன்னா நம்ம ஒரு கஷ்டம்னா டக்கு நம்ம பிரதரோ சிஸ்டர்ஸ்க்கு தானே நம்ம போன் அடிக்கிறோம் எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தா பெட்டர்னு எனக்கு தோணுது வேதாத்ரி மகரிஷியோட எக்ஸசைஸ் அண்ட் காயக்கல்பம் வந்து கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு ஏஜ்ங்க உங்க வைஃப்க்கு எவ்வளவு ஏஜ் உங்களுக்கு எவ்வளவு ஏஜ் இப்போ எனக்கு 35 அண்ட் அவங்களுக்கு 29 ஓகே அவங்களும் இங்க இருக்காங்களா பக்கத்துல இருக்காங்களா ஆமா ஆமா இருக்காங்க உங்க பேர் என்னங்க வணக்கம்மா வணக்கம் மேனகாமா வணக்கம் மேனகா இது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து கேக்குற விஷயம் இல்லைங்களா சோ உங்களுக்கு வந்து உங்க ஏஜ் 29 அவருக்கு 35னாக்கா இட்ஸ் ஓகே பட் இப்ப 6 இயர்ஸ் ஆயிருக்கு அதனால நீங்க வந்து அசிஸ்டட் அந்த இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கூட ஒர்க் பண்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்க ஏஜுக்குனால வந்து நீங்க அதுவும் செய்யுங்க கூட காயக்கல்பமும் செய்யுங்க கூட உங்களுக்கு வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கானே நீங்க இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணி பாருங்க ஸ்ட்ரெஸ் லெவல் நிறைய இருக்கா இல்ல உங்களுடைய ஜாப் நீங்களும் ஜாபுக்கு போறீங்களா இல்ல மேம் நான் வீட்டுல தான் இருக்கேன் அவங்க தான் ஜாப் போறாங்க ஓகே சோ அவங்க ஜாப்ல ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்ல வந்து அடுத்தவங்க பிரஷர் கோஸ்டரம் நீங்க இது பண்ணி ஸ்ட்ரெஸ் லெவல் என்னாச்சும் இருக்கான்ட்டு கொஞ்சம் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பாருங்க நம்ம சொசைட்டி என்ன எது செஞ்சாலும் தப்பு கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கும் நம்ம சொசைட்டி நாம வந்து ரொம்ப ஒன்னும்
நம்ம வந்து மாஷி சிஸ்டத்துல நமக்கு எல்லாமே மாஷி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து அத்தனை பண் ஒழுக்கத்தோட நம்ம செஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம ரொம்ப ஒன்னும் வேற கமெண்ட்ஸ்க்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. நீங்க விடாம இதை கண்டினியூ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆகும். ஹாஸ்பிட்டல்ல சொன்னது ஐயுஐ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களோடது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கம்மா. அதான் எங்களுக்கு அது பண்ணணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இல்ல எங்களுக்கு, நேச்சுரலா அது மகரிஷியோட தான் எல்லா பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதான் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. கரெக்ட். ஏன்னா நீங்க வந்து ஐயுஐ வந்து பிஃபோர் ஐவிஎஃப் இல்லைங்களா? ஐயுஐ வந்து உங்களுக்கே தெரியும் சிம்பிள் கம்பேர்ட் ஐவிஎஃப் சிம்பிள் டெக்னிக் தான் அது. பட் உங்க ஏஜ்னாலும் அவங்க சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அபவ் 30 இயர்ஸ் ஆன பிறகு அவருக்கும் 35 இயர்ஸ் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஓமும் எக்கும் கொஞ்சம் ஓல்ட் ஆக ஆக ஃபீட்டல் டிஃபார்மிட்டிஸ் கொஞ்சம் வரும், அதனால அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்க மாஷியோடைய சிஸ்டத்துல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறது எனக்கு ரியலாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்றது கொஞ்சம் 40 இயர்ஸ்ல கூட வர எடுத்துக்கிறாங்க. பட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம், உங்க ஏஜ் ஃபேக்டர்னால ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். பட் நம்பிக்கை இருக்கிறது கண்டினியூ பண்ணுங்க, அதுல ஒன்னும் பிரச்சனையே இல்லை. நன்றி அம்மா. ராதா பிரகாஷ் ஐயா. அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. ராதா பிரகாஷ் ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுடைய விளக்கம் வந்து சிறப்பாக இருந்தது, பிராக்டிக்கலாகவும் இருந்தது, சாத்தியமானதையும் அதே சமயத்துல மகிழ்ச்சியோட வழியிலையும் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. மகிழ்ச்சியோட பயிற்சியை முழுமையா செஞ்சு நீங்க சொன்ன 10 விஷயத்தையும் கடைபிடித்தாக்கா கண்டிப்பா ஒரு 50% மேல ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகுன்றதை நாங்க உணர்ந்து கொண்டோம். இது நாங்க எங்களுக்கு இல்ல, எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் எங்க பசங்களுக்கும் நாங்க இதை வந்து வாழ்க்கையில வழி நடத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. ரொம்ப நன்றி அம்மா. வாழ்கொள்ளமுடன் உங்களுக்கு கேள்வி எதுவும் இல்ல, உங்க சிந்தனை சிறப்பா இருந்தது. நன்றி அம்மா. வாழ்கொள்ளமுடன். ரிதீஷ் ஐயா பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஹலோ. ஆ சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதா அம்மா? ஆ கேக்குதுங்க. இது என்னோட ஆன்ட்டிங்களுக்கு பீரியட்ஸ் வந்து 2 வருஷமா வராம இருந்தது. அவங்களுக்கு வந்து 45 வயசு 45 வயசு இப்போ வந்திருக்குது. ஆனா வந்தாலும் கட்டி கட்டியா தொடர்ந்து ஒரு 10 நாள் வரைக்கும் வந்துகிட்டே இருந்துச்சு. போய் டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு ஸ்கேன் பண்ண சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு ரத்தம் இல்ல அப்படி அதனாலதான் இப்படி வருது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அந்த மாதிரி இருக்குமா? அந்த மாதிரி 45 இயர்ஸ், 2 இயர்ஸ் பீரியட்ஸ் இல்ல. இப்ப 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு 10 டேஸ் கண்டினியூஸா கட்டி கட்டியா ஃப்ளோ ஆச்சு. ஸ்கேன் வந்து நார்மல் சொல்றாரு. அவங்க ஹீமோகுளோபின் எவ்வளவு இருந்துச்சுங்க? அவங்க ஹீமோகுளோபின் எவ்வளவு இருந்துச்சு? 28 சொன்னாங்க. ஓகே. அந்த அனீமியாவும் ஒன் ஆஃப் த காஸ் இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆகுது. ஆனா 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆயிருக்குன்னா அது கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். வேற டெஸ்ட் என்ன பண்ணாங்க? அல்ட்ராசவுண்ட் இல்லாம வேற என்ன டெஸ்ட் பண்ணாங்க? ரத்தம், யூரின் டெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன், அது மட்டும் தான் பண்ணாங்க, வேற ஒன்றும் பண்ணல. எல்லாமே நார்மலா இருக்குங்களா? ஏன்னா இப்ப கோவிட்ன்றதுனால யாரும் வெளியில ரொம்ப போக முடியாத அளவுக்கு இருக்கு. அவங்க வந்து இப்ப பீரியட்ஸ் மாத்திரை சாப்பிட்டதும் அது சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கை இதுல ஜாயின் பண்ணி இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ரெகுலரா செய்ய சொல்லுங்க. அதுக்கப்புறம் எப்படி வருதுன்றதை அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கு, வி ஃப்ளோ இருக்குன்னா வேற இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி வேற ஸ்டெப் எடுப்பாங்க. அது வரைக்கும் இப்போதைக்கு ஹெவி ஃப்ளோ நின்னு போச்சுன்னா இப்போ அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி போய் டாக்டர்கிட்ட காமிக்கலாம். ஹெவி ஃப்ளோ இருந்துச்சுன்னா இம்மிடியட்டா போக சொல்லுங்க. கோமதி அம்மா கத்தார்ல இருந்து பேசுறாங்கம்மா.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வணக்கமா, கத்தார்ல இருந்து கோமதி பேசுறேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு ரெண்டு சந்தேகம். ஆக்சுவலா நம்ம வந்து இப்ப பீரியட்ஸ் அப்ப மகரிஷியோட எக்ஸசைஸ் காயக்கல்பம் தவம் எல்லாமே வந்து 3 days பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் ஃப்ளோ வந்து நமக்கு ப்ளீடிங் வந்து ஒரு 5 days இருந்துச்சுன்னா அந்த 3 days விட்டுட்டு மீதி இருக்கிற டேஸ் பண்ணலாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட். நெக்ஸ்ட் வந்து மான் பயிற்சி பண்றப்போ எம்டி ஸ்டொமக் தான் இருக்கணுங்களா இல்ல எம்டி ஸ்டொமக் இல்லைனாலும் பண்ணலாமா? அதே மாதிரி எத்தனை கவுண்ட்ஸ் ஆக்சுவலி வந்து 36, 72, 108 சொல்றாங்க மான் பயிற்சி பண்ணும்போது. அது பண்ணும்போது நம்ம அது வந்து ஒரே 108 பண்ணாலும் அந்த 108 முறை பண்ணாலும் அது ஒரே ஸ்ட்ரெச்சா மூலபந்தம் பண்ணிட்டு தான் பண்ணணுங்களா இல்ல விட்டு விட்டு பண்ணலாமா அப்படிங்கறது எனக்கு இந்த டவுட். எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க டாக்டர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பீரியட்ஸ் உங்களுக்கு வந்து 3 days இருக்கும் 5 days இருக்குன்றீங்க. மார்ஷி சொல்றது பீரியட்ஸ் டைம்ல செய்ய வேணாம் அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா பீரியட்ஸ் டைம்ல நம்மளுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி லெவல் லோ இருக்கும், நமக்கு ரெஸ்ட் கொடுக்கறது பெட்டரு. அதனாலதான் நம்ம பரவாயில்ல ஃப்ளோ நின்ன பிறகே செஞ்சுக்கலாம். இன்னும் 2 days ஒன்னும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணி ஃப்ளோ நின்ன பிறகே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். அடுத்தது உங்களுக்கு மான் பயிற்சி நீங்க வந்து முறையா கத்துக்கிட்டீங்களா? ஜஸ்ட் உங்க டீச்சர் மூலமா தான் கத்துக்கிட்டீங்க இல்லைங்களா? எங்களுக்கு வந்து ஆக்சுவலி இங்க வந்து அழியார்ல இருந்து ஜெயந்தி அம்மா வந்து இங்க எங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போனாங்க. நீங்க எல்லாரும் எங்களுக்கு கத்தாருக்கு வந்து கத்து கொடுத்துட்டு போனாங்க. நாங்க வந்து இங்க அவங்க கிட்ட வந்து மாஸ்டர்ஸ் பயிற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்கதான் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப எனக்கு அந்த டவுட் வரல. இப்ப செய்ய ஆரம்பிச்சோம்னா அது எம்டி ஸ்டமக்லதான் செய்யணுமா இல்ல இன்கேஸ் நம்ம எம்டி ஸ்டமக் இல்லாதப்பவும் செய்யலாமா அப்படின்னு ஒரு சின்ன டவுட். தென் அந்த கவுண்டிங்ஸ் எத்தனை கவுண்டிங்ஸ் அண்ட் ஒரே ஸ்ட்ரெச்சா பண்ணணுமா அப்படிங்கறத மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க ப்ளீஸ். வாழ்க வளமுடன். பொதுவாகவே எக்ஸசைசஸ் வந்து எம்டி ஸ்டமக்ல தான் ஆரம்பிக்கும். பட் சாப்பிட்டிருந்தாலும் பரவாயில்ல, இமீடியட்டா சாப்பிட்டதும் எந்த எக்ஸசைஸும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். ஸோ 1/2 hour, 1 hour, 1.5 hour, டிபெண்டிங் ஆன் த சிவியரிட்டி ஆஃப் த எக்ஸசைஸ். ஸோ இந்த மான் பயிற்சி நம்ம இமீடியட்டா சாப்பிட்டதும் செய்ய வேண்டாம். எம்டி ஸ்டமக்ல செய்யணும்னு இல்லை, கொஞ்சம் கேப் கொடுங்க, கேப் கொடுங்க. எல்லா எக்ஸசைஸும் அர்லி மார்னிங் செய்யறது நல்லது. டைம் இல்லைன்னா தான் நம்ம வந்து ஈவினிங் செய்ய சொல்றோம். ஈவினிங் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சாப்பிட்டு ஒரு 1/2 hour, 1 hour அப்புறம் செய்யுங்கன்னு சொல்றோம். அடுத்தது மேமே சொல்லி கொடுத்துருக்காங்க 36, 72, 108 கண்டிப்பா அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்க மறந்துருப்பீங்க. நம்ம பிரேக் எடுத்து செய்யலாம். அஸ்வினி முத்ரா எடுத்து நம்மளால எவ்வளவு செய்ய முடியுதோ செஞ்சுட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திருப்பி செய்யலாம். டோட்டல் கவுண்டிங் 108 வரைக்கும் போலாம். நம்ம இன் பிட்வீன் ரிலாக்ஸ் பண்ணி கூட செய்யலாம், அது நோ ப்ராப்ளம். ஜெயந்தி கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த 36 முடிச்சிட்டு அடுத்த ரிலாக்ஸேஷன், தென் அகைன் 36, தென் அகைன் 36 அப்படி பண்ணலாம் இல்லீங்களா? அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லீங்களா? 36க்கு ஒரு ரிலாக்ஸ் எடுக்கறீங்க, 36க்கு ஒரு ரிலாக்ஸ் எடுக்கறீங்க. சோ அப்ப ஒரு மூச்சு புடிச்சு அந்த 36 முடிச்சிருவீங்க, அப்புறம் அடுத்து 36க்கு போவீங்க. அப்போ உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். நன்றி அம்மா, நன்றி அம்மா. அடுத்ததாக பரமேஸ்வரி அம்மா. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா வாழ்க வளமுடன். நான் குன்றத்தூர்ல இருந்து பேசுறேங்கம்மா, சென்னை குன்றத்தூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. எனக்கு வயசு வந்து 57 ஆகுதுங்கம்மா. எனக்கு 53 இருந்து ரொம்ப பீரியட்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப இருந்ததுங்கம்மா. நான் வந்து எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்து எனக்கு வந்து இந்த கர்ப்பப்பை வந்து கொஞ்சம் பல்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை நிறைய இருந்ததுங்கம்மா எனக்கு. அப்புறம் டாக்டர் கிட்ட போன பிறகு நீங்க எடுத்துறதா நல்லது, இப்ப உங்களுக்கு கர்ப்பப்பையே வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது பண்ணாங்கம்மா. அப்புறம் ஒண்ணுமா, எங்க அம்மாவுக்கு 40 அவங்களுக்கு கர்ப்பப்பை எடுத்துட்டாங்கம்மா. ஏன்னா இந்த கருவழி தொடரா கூட சில பேர் பெண்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி வரும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஏற்பட்டுங்கம்மா. அப்புறம் நான் நல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மயக்க டாக்டர் எல்லாம் பார்த்துட்டே வந்துட்டாங்கம்மா. அப்ப நம்ம மன்றத்தினுடைய தலைவர் ஐயா வந்து நம்ம குப்புசாமி ஐயா வந்து நம்ம போரூர் சக்தி நகர்ல ஷர்மிளா தனசேகர்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருக்காங்கம்மா, அவங்க கிட்ட என்னை வந்து அறிமுகப்படுத்தி. அம்மா கேக்குதுங்களாம்மா? கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க கிட்ட எனக்கு அறிமுகப்படுத்தி அவங்க எனக்கு ஒரு மான் பயிற்சி புதுமையான முறையில சொல்லி கொடுத்தாங்கம்மா எனக்கு. அது வந்து நான் வந்து ஒரு 48 தொடர்ந்து செஞ்சேங்கம்மா. ஒரு ஒரு நாளைக்கு 6 செஞ்சம்மா நான் அத. காலையில ஒரு 108, 108, 108 மூணு தடவையும், மதியம் ஒரு 108, சாயந்தரம் ஒரு 108, நைட்டு ஒரு 108, அந்த மாதிரி அவங்க எனக்கு ஒரு கடுமையான பயிற்சி ஒண்ணு கொடுத்தாங்கம்மா எனக்கு நல்லா.
நான் வந்து அது ஒரு தொடர்ந்து ஒரு நான் வந்து ஆஸ்பத்திரிக்கே போகலமா நானு அது குடுத்தாங்க பாருங்கம்மா அடுத்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு எனக்கு வந்ததுங்கம்மா ஒரு அஞ்சு நாள் வந்தது அதோட நின்னுச்சுங்கம்மா எனக்கு சுத்தமா நின்னு போயிட்டு இப்போ நான் ஃபுல்லா வந்து மகரிஷினுடைய பயிற்சிகள் இந்த காயக்கல்பம் இதுதான்மா பண்றேன் ஏன்னா நிறைய பேர் ராகவேந்திர அம்மாலாம் நாங்க பயிற்சி எடுக்க சொல்ல அப்ப ராகவேந்திர அம்மா கூட இப்ப உங்ககிட்ட பேசினாங்க பாத்தீங்களா கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க இப்ப இந்த மன்றத்துல கூட ஒரு ரெண்டு பேருக்கு இந்த புதுமையான மான் பயிற்சி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா ஒருத்தவங்கம்மா அந்த செஸ் புற்றுநோய்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மார்பகம் எடுக்கணும்னு கூட சொன்னாங்க அப்போ இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு புதுமையான பயிற்சியை நான் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இப்போ வெற்றிகரமா அதை வேண்டாம்னு சொல்லிட்டாங்கம்மா ஆஸ்பத்திரியில சூப்பருங்க அதனால நீங்க முதல்ல வந்து ஒரு அம்மாக்கு சொன்னீங்கல்ல நம்ம வந்து மகரிஷி நம்ம கூட துணை இருக்கார் நம்ம நம்பிக்கையோட எந்த பயிற்சியும் செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து எல்லாமே சக்சஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதனால என்னுடைய சக்சஸ் நான் பகிர்ந்துக்கிறதுக்கு தான் நான் பேசினேன் மத்தபடி கேள்வி ஒண்ணு இல்லம்மா எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் இந்த மான் பயிற்சியை வந்து ரொம்ப சீரா வந்து மூச்சோட கலந்த மான் பயிற்சின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்கம்மா அவங்க ஷர்மிளாமா சொல்லி கொடுத்தாங்க அதாவது 27 மூச்சோட கலந்து செஞ்சுட்டு அத கொஞ்சம் கேப்ல 10 அஸ்வினி முத்திரையும் அந்த மாதிரி முறையில எனக்கு செஞ்சு கொடுத்தாங்கம்மா மான் பயிற்சி அந்த மாதிரிதான் நான் இப்ப மன்றத்துல வந்து நானு ரொம்ப சூப்பர் ரொம்ப சூப்பர்ங்க நீங்க ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது முதல்ல இருந்தே நான் அதான் சொன்னேன் எந்த ஒரு இதா இருந்தாலும் நமக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும் இப்ப நம்ம மார்ஷி சிஸ்டம்லயும் நமக்கு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் எத்தனையோ டிசீஸ் நம்ம கியூர் பண்ணலாம் பட் எப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்ன்றத மட்டும் நாம இம்பார்ட்டன்ட் வச்சுக்கணும் அப்புறம் நாளைக்கு நம்ம இந்த சிஸ்டத்துல தப்பு அந்த சிஸ்டத்துல தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது நம்ம டாக்டர் கிட்ட சில இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிட்டு ஏன்னா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஏதாவது பிரச்சனை எல்லா பிரச்சனையும் ரூல் அவுட் பண்ணிட்டு ஒரு நம்பிக்கையோட நம்ம அதை செஞ்சு அதை இப்ப ஷேர் பண்ணிக்கிறீங்கல்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம யாரையுமே பிளேம் பண்ணக்கூடாது லைஃப்ல இந்த டாக்டர் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப பாருங்க நம்ம டாக்டரை பிளேம் பண்ணி பண்ணி இன்னைக்கு பாருங்க ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு எல்லா டாக்டரும் கோவிட் ட்ரீட்மெண்ட்டுக்கே போயிட்டாங்க மீதி இருக்கிற டாக்டரையும் க்ளோஸ் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா எவ்வளவு நெகட்டிவ் எஃபெக்ட் இருந்திருக்கும் இல்லைங்களா சோ நமக்கு டாக்டர் பிடிக்கலன்னா நம்ம நவுந்துக்கலாம் நமக்கு எது பிடிக்குதோ அதை செய்யலாம் ஏன்னா நம்ம உடம்பு நம்ம அதுக்கு எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அதை செஞ்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம உடம்ப பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அதனாலதான் இன்னைக்கு நான் செல்ஃப் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன் நம்மள பத்தி நமக்கு தெரியும் நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா நன்றியம்மா நன்றியம்மா அடுத்ததாக சார்லதா அம்மா வாழ்க வளமுடன்மா சொல்லுங்க வாழ்க வளமுடன் ஆக்சுவலா வந்து பீரியட்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து பிஃபோரா ஃபைவ் டேஸ்க்கு கரெக்ட் இப்போ லாஸ்ட் கொஞ்சம் நாள் வந்துட்டு 2 months ஒன்ஸ் தான் ஆயிட்டு இருந்ததுமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்பன்னு இல்லை முன்னாடியே வந்துட்டு ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்கும் எனக்கு ஆக்சுவலா அதுக்கப்புறம் ஸ்பாட்டிங் ஒரு 4 to 5 days இருக்கும் அதுக்கப்புறம் தான் பீரியட்ஸே வரும் இப்போ நான் கொஞ்சம் தொடர்ந்து மெடிடேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கனால இப்ப இந்த மாதிரி இருக்கிற டைம்ல பண்றதா என்னன்னு தெரியலைங்கம்மா இப்ப இந்த டைம் தான் இந்த மந்த் தான் ஆக்சுவலா எனக்கு ஃப்ளோவே இல்லை ஸ்பாட்டிங் இருந்துட்டு 3 days ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்ற இடத்துலலாம் ஜஸ்ட் கொஞ்சம் தான் இருந்தது அப்போ 3 days 3 pads தான் வைக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் திருப்பி இப்ப கொஞ்சம் வந்துட்டு இப்பதான் ஒரு 15 days சொல்லலாமா இதனால என்ன மெடிடேஷன் உட்கார முடியல ஸோ இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நான் இந்த மாதிரி பண்ணலாமா அதே மாதிரி ஏன் இப்படி டக்குன்ட்டு இதாயிடுச்சுன்னு எனக்கு ஒண்ணு தெரியலைங்கம்மா எவ்வளவு ஏஜ் உங்களுக்கு 40 years ஆக்சுவலா பயங்கர எனக்கு அப்போ காலேஜ் டேஸ்ல இருந்துமே எனக்கு பெயின் ஜாஸ்தியா இருக்கு மெஃப்ட்ரால் ஸ்பாஸ் எடுத்துட்டு இருந்தேன் இப்ப இங்க யூஎஸ் வந்துட்டு நாப்ராக்சின் எடுத்தேன் ஆனா வயிறு வலி இப்ப சுத்தரவா கிடையாது எனக்கு இப்போ ஆனா இந்த ஃப்ளோ மட்டும் இந்த மந்த் தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு குழந்தைங்க ஒரு பொண்ணு இருக்காங்க 7 years ஆகும் அடுத்தது எதை கிளிக் ஆகவே இல்லை மேபி இங்க செக் பண்ணல வந்துட்டு எக் கவுண்ட் வந்து கம்மியா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஹெவி ஃப்ளோ இருந்தாதான் எமர்ஜென்சியா போய் ஆகணும் உங்களுக்கு வந்து ஸ்பாட்டிங் இருக்கு ஏன்னா இப்ப வந்து எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா நமக்கு ஃபியூச்சர் என்னன்றதே டவுட்ஃபுல்லா இருக்கு பட் ஆனா நீங்க பயப்படாதீங்க ஏதோ ஒரு வழி கடவுள் வந்து நம்ம கஷ்டத்தையும் கொடுப்பாரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாரு நம்ம வந்து கடவுள் மேல நம்பிக்கை போட்டுட்டு நமக்கு வேதாத்ரி மகர்ஷி மாதிரி ஒரு குருவையும் கொடுத்துருக்காரு
சொல்லியிருக்காரு. நம்ம அந்த நம்பிக்கையோட நம்ம இதெல்லாம் மெடிடேஷன் இதெல்லாம் செய்யுங்க, ஸ்ட்ரெஸ் என்னன்றதை கண்டுபிடிங்க. இன்ட்ரஸ்பெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ன்றது தெரியும். ஏன்னா இப்ப செகண்ட் பேபி வேணுமா அந்த நம்பிக்கையும் விடாதீங்க. ஏன்னா 40 தான் ஆகுது. உங்க ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு எவ்வளவு வயசுங்க? 7 இயர்ஸ். 7 இயர்ஸ். ஸோ அதுவும் இன்னொரு 2 இயர்ஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஏத்துக்கங்க. மீன்ஸ் நம்ம சிலதெல்லாம் நம்ம இந்த சிஸ்டத்துல இருக்கத்தால நான் இம்ப்ரிண்ட்ஸ் பத்தி நான் பேசுறேன். உங்களுக்கு ஒண்ணு மெடிடேஷன் உட்கார்லங்களாமா? மெடிடேஷனும் காயக்கல்பமும் இந்த ஸ்பாட்டிங் டைம்ல எல்லாம் பண்ணிக்கலாங்களா? 3 டேஸ் மட்டும் விட்டுருங்க. அந்த மந்த்லி அந்த 3 டேஸ் மட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க உட்காருங்க, நோ ப்ராப்ளம். ஹெவி ஃபுல்லோ இருந்தா தான் அது அந்த எனர்ஜி வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவா ஆகுன்றது இருக்கும். அந்த 3 டேஸ் மட்டும் விட்டுட்டு ஸ்பாட்டிங் இருந்தா நோ ப்ராப்ளம், நீங்க உட்காரலாம் மெடிடேஷனுக்கு. ஸ்ட்ரெஸ் லெவல் என்னன்றத கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிடுங்க. இன்ஃபேக்ட் மெடிடேஷனே ட்ரீட்மெண்ட் தான் இல்லைங்களா ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு? என்னோட சிஸ்டர் பொண்ணுக்கு நன்றி நன்றிங்கம்மா. அம்மா ஒரே ஒரு சின்ன டவுட்டுங்கம்மா. மேம் சொல்லுங்க. சிஸ்டர் பொண்ணுக்கு ஏஜ் 4, என்னோட சிஸ்டர் பொண்ணுக்கு 14 வயசு தாங்கம்மா ஆகுது. 13 ஏஜ் அட்டெண்ட் பண்ணா 14 வயசுல அந்த ஃபைப்ராய்டு கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆமாங்கம்மா. பயங்கர வயிற்று வலி, போய் டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு அதை எடுத்தாதான் அப்படின்ட்டு இப்ப ரிமூவ் பண்ணிருக்காங்க. நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் ஆக கூடாதுன்னு அதை எடுத்துருப்பாங்க. பட் ஃபைப்ராய்டுன்றது திருப்பி வர சான்ஸ் இருக்கு. பட் நம்ம இந்த சிஸ்டத்துல இருக்கிறதுனால நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் நீங்களும் ப்ரே பண்ணுங்க, அவங்க பேரண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. ஒரு பாசிட்டிவ் தாட்டோட எதுவும் வராதுன்ட்டு அந்த பொண்ணு 14 இயர்ஸ் ஏஜ் அட்டைன் பண்ணதுனால நீங்க காய்கல்பா டியர் எக்ஸசைஸ் பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாமே அதுக்கு சொல்லி தரலாம். அந்த பொண்ணு ரெகுலரா அதை செய்யட்டும். அப்புறம் எவ்ரி 6 மந்த் அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. அது பை சான்ஸ் இந்த எக்ஸசைஸ் இதனால அது கம்மி ஆயிடுச்சுன்னா இதுவே நீங்களே எக்ஸாம்பிளா கோட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டிசீஸ் கூட இங்க நமக்கு எவ்வளவு நல்ல இதுன்ட்டு நீங்க சொல்லலாம். இது வந்து ஒரு சிந்திக்க கூடிய ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு சேலஞ்சிங் இது. நீங்க எக்ஸசைஸ் சொல்லி தாங்க அந்த குழந்தைக்கு. அப்புறம் டியர் எக்ஸசைஸ் 108 பண்ணனும்ங்களா? அது மொள்ள மொள்ளமா சொல்லுங்க. அல்ல கொஞ்சமா ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொசீஜர் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 36 அது எத்தனை நாளைக்கு செய்யணும், அந்த குழந்தை அது யூஸ் ஆன பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. அப்புறம் அடுத்த ஸ்டெப் ஒரே நாள்ல 108 சொல்லி கொடுத்துறாதீங்க. 36 மட்டும் சொல்லி கொடுங்க. இது மட்டும் செஞ்சா பத்தாது. கூட அந்த பொண்ணுக்கு வேறையும் சொல்லித்தேன். சின்ன ஏஜுக்கு பாவம், இதெல்லாம் உட்காந்து வச்சு செஞ்சு கொடுக்கறது கஷ்டம் தான். பட் நீங்க முயற்சியா சொல்லித்தாங்க. ஃபுட்டு மேலயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுறது, மெடிடேஷன், ரொம்ப டீப் மெடிடேஷன் செய்ய முடியலனால பிரீதிங் எக்ஸசைஸ் சொல்லித்தாங்க. காயக்கல்பம் அருமருந்துன்னு இப்போ எம்எஸ்சில எல்லாம் க்வெஸ்சன் ஒண்ணு வருதுங்க மேடம். இப்ப அங்க வந்து ஒரு 2 மார்க்ஸ் க்வெஸ்சன் ஆன்சர் நீங்க கொடுங்க. இன்னொன்னும் வந்து என்னன்னா, காலேஜ்ல போய் நான் காயக்கல்பம் எடுக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏஜ் அட்டன் பண்ணல, எடுத்துட்டா ஒரு மாசம் பண்ணதுல இதுவாயிட்டா மெச்சூர் ஆயிட்டா. பட் ஆனா அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாசம் ஆயிட்டு திருப்பியும் நின்றுச்சு. திருப்பியும் 1 மந்த் பொறுத்து சென்டர் கூப்பிட்டு வந்தாங்க.
ஆக்னி தீட்சை கொடுத்தோம். கொடுத்து டூ டேஸ்ல நல்ல ஃபீவர் வந்துருச்சு அவளுக்கு. வந்ததுக்கு அப்புறம் நான் அன்னைக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருந்ததுனால போன் பண்ணாங்க, இன்னொருத்தர் விட்டு சாந்தி இறக்க சொன்னேன். இறக்குன உடனே திருப்பி பீரியட்ஸ் ஆகி ரெகுலர் ஆகி கல்யாணமும் ஆயிட்டு ஒரு குழந்தையும் இருக்கு அந்த பாப்பாக்கு. இப்போ அதே மாதிரி இந்த க்வெஸ்சனோட லிங்க் பண்ணி, அதாவது காயகல்பம் அருமருந்துனா ஒரு டூ லைன்ஸ் த்ரீ லைன்ஸ்குள்ள நம்ம அது என்ன இது பண்ணலாம் மேடம். அதான் அந்த வித்து சக்தி நல்லா கடையப்படுறதுனால ஓஜாஸ்ல மேலே ஏற்றும் போது அதுவே நோய் எதிர்ப்பு சக்தியா ஆன்டிபயாட்டிக்கா நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அதை கொஞ்சம் நல்ல ஒரு சிம்பிளான டெபினேஷன்ல எனக்கு சொல்லுங்க. அல்ல நம்ம வந்து காயக்கல்பான்றது ஒரு பெரிய டாபிக். இப்ப வந்து நம்ம பப்ளிக் குரூப்ல இருக்கோம் நம்ம, அது வந்து அவ்வளவு ஈஸியா இல்ல. அதுக்கு மூணு மணி நேரம் லெக்சர் கொடுத்து அப்புறம் சொல்லி கொடுத்தாதான் அதனுடைய ரைட்டுங்க மேடம். இப்ப டூ மார்க்ஸ் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்கும் போது அதுக்கு எப்படி என்ன பண்றதுன்னு எங்களுக்கும் அது சின்னதா சொல்ல முடியாது. சரிங்க மேடம், உங்க போன் நம்பர் கொடுங்க மேடம். எங்க பாப்பா ஷார்ஜால தான் இருக்காங்க, எதனா வேணும்னாலும் அவங்களை இது பண்ணி சொல்லலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம் உங்ககிட்ட பேச. தேங்க்யூ. வாழ்க்கை வையகம்.